பதினேழு ஆண்டுகளில் நான்கு குழந்தைகளுடன் பதினெட்டு நாடுகளை சுற்றி வந்த ஒரு குடும்பத்தின் கதை இது குடும்பத்தினர் இந்த பழமையான காரிலேயே உலகை சுற்றி தாம் சந்திக்கும் மனிதர்களின் பெருந்தன்மையான உபசாரத்தில் திளைத்து வருகின்றார்கள் தற்பொழுது பிரிட்டன் வந்திருக்கின்ற இவர்கள் இங்கிலாந்தின் வடக்கில் ஒரு பண்ணையில் சில நாட்களை செலவிட இருக்கின்றார்கள் அனைவரும் தங்களது கனவை நிஜமாக்க முயற்சிப்பார்கள் ஆனால் அது அவ்வளவு சுலபமான காரியமல்ல பல சந்தர்ப்பங்களில் இன்னல்களையும் சவால்களையும் சந்திக்க நேரிடும் இதை நான் ஏன் செய்கிறேன் என்று சில சமயம் ஆச்சரியப்படுகிறேன் இந்த உலகப் பயணத்துக்காக வெப் தம்பதியினர் இரண்டு பேராக அஜந்தினாவில் இருந்து புறப்பட்டார்கள் பின்னர் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் அமெரிக்காவிலும் ஒரு குழந்தை கனடாவிலும் கடைசி மகன் ஆஸ்திரேலியாவிலும் பிறந்திருக்கின்றார்கள் இவர்கள் தமது குழந்தைகளுக்கு தெருவிலேயே படம் கட்டுக் கொடுத்திருக்கின்றார்கள் ஐ திங்க் இஃப் யூ ஹேவ் கிட்ஸ் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் இந்த அழகிய உலகை அவர்களுக்கு காட்டுவது உங்கள் பொறுப்பு என்று நான் கருதுகிறேன் உலகை காண்பிப்பது தான் சிறந்த பாடம் அது வெறுமனே வாசிப்பதோ அல்லது தொலைக்காட்சி மூலம் பார்ப்பதோ அல்ல நாங்கள் அந்த இடத்துக்கு போவோமா இந்த இடத்துக்கு போவோமா என்று எமது குழந்தைகள் கேட்டதில்லை நாங்கள் அங்கு செல்வோம் என்பதை குழந்தைகள் அறிவார்கள் சிறிது நாட்கள் இங்கு தங்கியிருக்கின்ற இவர்கள் பின்னர் வடக்கு இந்திராந்து மற்றும் ஸ்காட்லாந்து செல்ல இருக்கின்றார்கள் சமீப காலமாக வெப்ப மண்டல பகுதிகளில் சுற்றித் திருந்த இவர்களுக்கு இது ஒரு சற்று மாறுதலான இடம் இங்கு நிறைய மழை பெய்கிறது மழை நன்றாக பெய்கிறது ஆனால் சூரிய வெளிச்சம் இருந்தால் நன்றாக இருக்கும் தமது எதிர்கால பயணத்துக்கான நிதியை தமது வாழ்க்கை பற்றிய ஒரு புத்தகத்தின் மூலம் திரட்ட நினைக்கின்றார் ஒருநாள் அவர்கள் அர்ஜென்டினாவில் இருக்கின்ற தமது சொந்த ஊருக்கு போவார்கள் ஆனால் அதற்கு முன்பாக அவர்களுக்கு பார்க்க பயணிக்க நிறைய இடங்கள் இந்த உலகில் இருக்கின்றன